அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் வந்து தமிழ் படங்கள் பார்த்துருக்கோம், ஹிந்தி படங்கள் பார்த்துருக்கோம், பெங்காலி படங்கள் பார்த்துருக்கோம், குஜராத்தி படங்கள் பார்த்துருக்கோம், இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட், ஈரானியன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஃபீல்டை தொடவே இல்லை, தெலுங்கு படத்தை பேசவே இல்லை, தெலுங்கு பக்கமே போகலை. அது ஏன் அப்படின்னா, அவங்க படம் பூராமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை இல்லை அதுதான் உண்மை, அப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறனால அந்த பக்கமே போகாமல் தவிர்த்துட்டேன். ஏன்னா அவங்க தான் அந்த ட்ரெயினை ஒத்தகையின் பாட்டுவாங்க, இந்த மாதிரி பெருங்கெருங் காமெடிகள்லாம் நடக்கும், சில கமர்ஷியல் படங்கள் நல்ல டான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? சில படங்கள் இருக்குது, அந்த படத்தை பற்றி பேசணுன்னாலும் ஒன்றும் வாய்ப்பு பெருசாக இருக்காது. அதுவுமே பக்கா கமர்ஷியலாக சும்மா அடித்து பிடிச்சி சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போய் காப்பாற்றிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க வாழ்க்கை பூராவீங்க. இந்த மாதிரி வரிசையில் நான் பார்த்து ஆஹா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்த படம், இது தெலுங்கு தானா இல்லை தெரில, தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, சினிமா பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய மோகம், அவன் கையில் ஒரு கேமரா கிடச்சதும் அவனை என்னவா மாற்றக்கூடும், ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய கேமராக்களையும் ஒரு லென்ஸுகளையும் ஃபிலிம் ரோல்களையும் தூக்கிட்டு தெரிஞ்ச காலம்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபோன்லேயே எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு தெலுங்கு பசங்க ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக களைக்கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதை பற்றி நான் ஜாக்கிட்ட பேசினேன், தலைவரே என்ன தலைவரே இப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காயே, பாய் என்ன பாய் பயங்கரம் ஸ்லோ மோஷனை போட்டு அவன் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்படின்னாரு. அப்போ ஆமாம், கரெக்டு தான், நல்லா இருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே தெலுங்கு மக்கள்கிட்ட இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. அவங்களுக்கு இந்த சும்மா சீன் படம் மாதிரி ஒரு நாலஞ்சு சீனு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் சாங் வச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில். அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப துண்டாக என்னுடைய கவனத்தை வந்து ஈர்த்துச்சுனே நான் சொல்லலாம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான், ஜாக்கி, இந்த மாதிரி பல நண்பர்கள், ஜாக்கியோட சேர்ந்த மனோஜ், அப்புறம் மோகன், மணி, நடேஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது. இந்த பட்டாளம்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது பெருசாக படங்கள் எடுத்தோமான்றது அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க நிறையா படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் காலேஜ் முடித்ததுக்கு பிற்பாடு ஜாக்கியோடு சேர்ந்து நான் முதல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்சஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஷோர்ட் டைம்னு ஒரு படம் பண்ணோம், அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், லோ பட்ஜெட் கிடையாது, நோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ். ஸோ எங்களுடைய ஃபிலிம்ஸ், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ், மேக்ஸிமம் வந்து நோ பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்கும், நோ பட்ஜெட்டே இல்லாத ஃபிலிமாக தான் இருக்கும். கேமரா மட்டும் இருக்கும் கையில், தூக்கிட்டு நாங்கள் பாட்டு அப்படியே போயிட்டு ஜாலியாக. இந்த மாதிரி தான் பல பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஃபீச்சர் ஃபிலிமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓன்ட் என்ன இருக்குது, கேமரா இருக்குது, ரைட், ஓகே, ஓன்ட் என்ன இருக்குது, சிஸ்டர் இருக்குது, எடிட்டர் இருக்கேன், ஓன்ட் என்ன இருக்குது, கொஞ்சம் ஸ்கிரிப்ட், நாலஞ்சு ஸ்கிரிப்ட், ஓகே, டேரக்டர் ரெடி, ஆக்டர், ஏ நீ நடிப்பியா வா, நீ இப்படியே வந்து பல ஃபியூச்சர் ஃபிலிமே அப்படி தான் போயிட்டுருக்கு. எடுத்துடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, ப்ரொடக்ஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. மறுபடியும் பேக் டு சினிமா பந்தி, இந்த படத்தை வந்து நான் ரொம்ப ரசித்தது, பல விஷயங்கள் இருந்துச்சு, எல்லாமே நான் ரசித்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது கமர்ஷியல் ஃபிலிம் தான், கமர்ஷியல் ஃபிலிம் தான், கமர்ஷியல் ஃபிலிமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படத்தை பார்க்க சொன்ன என்னுடைய தம்பி, படத்தை பார்த்துட்டு, என்னுடைய தம்பினா சொந்த தம்பி இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி, பார்த்துட்டு பா இந்த படத்தை பாருங்க பாய் பயங்கரமாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, பார்த்தேன், பயங்கரமாக இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட பேசுவோம், அடுத்து அவன்கிட்ட பேசுவோம். ஸோ அவனுடைய அண்ணன், அதாவது என் ஃப்ரெண்டு, அந்த மண்டேலா படத்துக்கு நான் ரிவ்யூ போட்டேன்ல, அவன் பார்த்தியாடா கமர்ஷியல் படம், ஒரு செலிப்ரிட்டியுடைய அந்த ஈர்ப்பு மக்களுக்கு போய் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னா, எனக்கு வந்து இது அப்படி தோணலை, ஒரு செலிப்ரிட்டியோட ஈர்ப்பாக அந்த படம் எனக்கு தோணலை. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டர், அதாவது ரிப்போர்ட்டர்,
இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருமே ஒரு சேனலுக்கு சொந்தக்காரங்க. ஒரு வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரிப்போர்ட்டர்ஸ். எப்படி வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் சேனலோ இல்லை ஏதோ ஒரு கமர்ஷியல் சேனலோ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் தானே? அந்த மாதிரி இப்போ இருக்க சூழலில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிபிரிட்டியாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதனால் டிக்டாக் அது வந்ததாகட்டும், எல்லாமே ஷேர் சேட்டு எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி, அது லூஸ்தனமாக இருந்தாலும் சரி கிறுக்குத்தனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு லட்சியத்தோடு இது எல்லாத்துலேயும் வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் அது பாருங்கள். ஆனால் அவனுடைய சிந்தனை நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், ஏதோ ஒரு படத்தை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், இதை வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, எல்லா சூழலையும் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள், பார்க்க வாய்ப்பு கிடச்சா பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து டெலகிராமில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு விட்ருக்கோம். ஸோ அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், லிங்க் உள்ளே கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய படங்களுக்கு அதில் வந்து படங்களை லிங்க் போட்டுருவோம், நீங்கள் தேடி அலைய வேண்டியது கிடையாது. டைரெக்டாக டோரண்ட்டில் இருந்தனாலும் லிங்க் எடுத்து போட்டு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் இந்த சென்ஸ் உங்கள் அறிவை வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான். இதில் என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ தம்பிகிட்ட பேசுவோம். அருமையாக இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? சிறப்பியா சிறப்பியா, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணன் என்ன பண்றியா? அவே வந்து பயங்கர வேலை வந்துக்கிட்டு இருக்கானே இன்னைக்கு, என்னன்னு தெரியல. அப்படியா, சமையல் வேலையெல்லாம் சுத்தபத்த வேலையெல்லாம் இல்ல தல, இது அவங்க கம்பெனி வேலை. கம்பெனியா? அவங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க. அதான் யாரு யூனிலிவரா? ஆமா ஆமா ஆமா, அவங்களோட சிஓ ரிசைன் பண்ணிட்டான், ஜூன்ல மாறறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க கம்பெனியே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தூக்கி நிறுத்திடுவாங்க. அவங்க என்ன எஃப்எம்சிஜி தானே, அதெல்லாம் வந்துடுவாங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க, ஒன்றும் குறவை இல்லை. இப்போ என்னன்னா, அந்த சினிமா பந்தியா படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேயா? சினிமா பந்தியா? ஆமா. என்ன 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 நினைக்கிற நீ அந்த படத்தை பத்தி? என்ன நினைக்கிற, எதுக்கு நீ பார்க்க சொன்னேன்? எதுக்கு பார்க்க சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப இயல்பா இருந்தது படம். சரி, சிறப்பு பாட்டு இதெல்லாம் வந்து உள்ள போட்டு ரொம்ப ஒரு கிராமத்து வாழ்க்கை தேவையாடா நமக்கு வருமான. ஒரு பய பார்க்க மாட்டேங்க. நம்ம வந்து வித்தியாசமா நீங்க பண்றீங்கல்ல, அந்த இது வந்து யாரும் பண்ணல இல்ல. அது சரி, அது வந்து ஒரு காலகட்டத்துல இந்த சினிமா பண்டி மாதிரி கூட வரலாம். தெலுங்கு படமா கன்னட படமா? தெலுங்கு தானே? நல்ல வேலை, நல்ல வேலை, நான் வேற என்னமோ பேசி வச்சேன். சரி, நல்ல வேலை தெலுங்கு கரெக்டா தான் நான் பேசிருக்கேன். சரி, தெலுங்கு படம் தான். அதுல வந்து ரெண்டு, அதுல ஒரு சாக்ல சொல்லிருப்பாங்க, இவ வந்து பாரி அந்த பொண்ணு கேமரா தொலைச்ச பொண்ணு வந்து அவன் பொண்ணு
காட்டுவாங்க. ஆமா ஆமா ஆமா, பிட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கா அவங்க அவன் சொல்லுவான், ரொம்ப அழகா இருந்துச்சு படத்துல. அதே மாதிரி நான் ரொம்ப 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 ரசிச்சது இந்த படத்துல, ஒரு இடத்துல டிராலி ஷாட் எடுப்பாங்க, மாட்டு வண்டி, மாட்டு வண்டி இல்ல, அது ஏதோ ஒரு வண்டி, அதை வச்சு கெல்லப்பீருவாய். நான் கண்டது என்ஜாய் பண்ணிட்டேன், ஆஹா ஆஹா, நம்மள பாகியே இருக்கா ஐயா. இப்ப பாரு, அப்ப வந்து இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்து இந்த இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா. நீ மனசளவுல ஒரு நான் படத்தை எடுக்கிறேயா அப்படின்னு நம்ம மனசளவுல முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம எப்படி வேணா எடுக்கலாம். அதத்தான் நீங்க சொல்றாங்க. உனக்கு இப்ப முன்னாடி எல்லாம் கேமராங்கிறது இப்ப என்னோட விஷயமே இருக்குங்களேன். எனக்கு வந்து போடுங்க இது என்னோட என்னோட இதுல வந்து யூகேஜி படிக்கும் போது ஒரு 10 ரூபா போட்டோ என்னால வாங்க முடியல. அது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு 6 தரும்பா இருக்கு, அந்த 10 ரூபா போட்டோ என்னால வாங்க முடியலன்னு சொல்லி. அப்புறம் எங்க மிஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க, இங்க நான் வச்சு என்ன பண்ண போறேன். இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்டான போட்டோ, 10 ரூபா போட்டோ. அது சரி, அது சரி. ஆனா இப்ப போன்ல வந்து நம்ம எவ்வளவு போட்டோ எடுக்கிறோம். ஆமா, அது திருப்பி கூட பாக்கிறது கிடையாது. இப்ப ஆனா அதுதான் சொல்றேன், இப்ப நம்மகிட்ட போன்லயே ஒரு அளவுக்கு நல்ல கிளாரிட்டியான என்ன பேசிருக்கேன் விரும்பல. நான் இப்ப நீ சொல்ல வந்த பாயிண்ட் தான் நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் உனக்கு காலே பண்ணேன். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு ரிப்போர்டராகவும் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் 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 ஒன்றும் இல்லை. ரிவ்யூ வந்து இப்ப ரிவ்யூவே எடுத்துங்களேன். ரிவ்யூ எப்படி வந்தது, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படா படம் கேட்பாங்க, பசங்களே கேட்பாங்க ஸ்கூலுக்குள்ள. ஆமா ஆமா ஆமா. ஏ படத்துக்கு போயிட்டு வந்தேன்டா அப்படின்னா, ஏ எப்படா கதை அப்படிங்க. நம்ம தான் நீங்க ரிவ்யூவர். ஆமா ஆமா ஆமா. அப்படி ஒரு 10 பேர் கேட்பான், அது வந்து நினைக்கல சங்கர். இது வந்து ஆர்ட், நமக்குள்ள எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. The artist inside you will be not will be suddenly dies when you enter school. அதாவது காரணம் என்னன்னா, நீ இத பண்ண ஏன் பண்றன்னு தான் அடிப்பான். முதல்ல ஏன்டா இத பண்ற, படிக்கிறத விட்டு ஏன்டா. அதுதான் அதுதான் ஒரு படிப்புன்றத உணரணும். அது வந்து லேட்டா உணர முடியும். அதான் அதான். ஆனா அது எங்க உடையுது அப்படினா, காலேஜ்ல உடையுது. காலேஜ்லயும் எங்கயா உடைக்க விடுறாங்க இப்ப இருக்க கூடிய காலேஜ். காலேஜ் ஆனா ஏன் காலேஜ் எடுத்துக்கீங்களே, நம்ம ஏதாவது ஒரு பண்ணாம அமேரிக்கன் காலேஜ்ல நீ சொல்ற எல்லா விஷயமும் இருந்துச்சு, அதெல்லாம் தான் இங்க வரையும் கூட்டு வந்திருக்குன்னே நான் சொல்லுவேன், தாராளமா சொல்லுவேன். சோ அதனால நீ சொல்ற உண்மைதான். தேடல வந்து ஒரு அந்த காலேஜ் லெவல்ல தான் நமக்கு பூர்த்தி ஆகுது. சில காலேஜுகள் தானே சங்கர், எல்லா காலேஜ்லயும் இருக்காதே. அது கரெக்ட், அதுவும் கரெக்ட். அதான் சொல்ல வந்தேன், அது சொல்ல வந்தது அதான். இப்ப நம்ம ஊர்ல ஒரு காலேஜ் இருக்கு, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் தான். காலையில என்ன காலேஜ், காலேஜ் பேர சொல்லு, களி ஊத்துவோம். பார்வதீஸ், பார்வதி, பார்வதீஸ்னு ஒரு இன்ஜினியர், ஒரு இது ஆர்ட்ஸ் என்ன அதோ பால்வாடி பெருமை வச்சிருக்காங்க. பார்வதி அது வந்து அந்த காலேஜ்ல பசங்க சொல்லுவாங்க, காலேஜே இல்லையா, அதே மாதிரி ஸ்கூல் தான், 9 மணிக்கு போகணும், 1:30 மணி 4 மணி வரை இருக்கணும், என்னத்த அப்படிமாங்க. சட்டை வந்து ஃபார்மல்ஸ் தான் போட்டு போகணும், ஜீன்ஸ் தான் போடக்கூடாது,
கண்டிப்பா எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு எஜுகேஷன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு இந்த விஷயத்தை பேசியிருக்கேன் நினைக்கிறேன். எஜுகேஷனுங்கிறது வந்து நாலேஜா மார்க்கா ஃபியூச்சரா? எஜுகேஷனுங்கிறது நாலேஜ் மட்டும்தான், ஃபியூச்சர் கிடையாது. ஆனால் நம்ம அதை மார்க்காக வச்சுருக்கோம், அதை ஃபியூச்சரை நோக்கி நகர்த்துறோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. சரியா? சரி, நான் அந்த ரிவ்யூவை முடிச்சுட்டு வரேன். ஸோ இப்போ வந்தியா பற்றி என்ன என்ன கடைசியாக என்ன சொல்கிறேன்? நன்றிகள். அவனை வச்சு அப்படியே கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருங்க கல்யாணத்துல எல்லாம். நினைச்சேன் இந்த படத்தை நீ கமர்ஷியல் பிலிமா பாக்குறியா ஆர்டிஸ்டிக் பிலிமா பாக்குறியா? அவங்கள ஓட்டுறாங்க எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுனா, எவனா இருந்தாலும் முதல்ல படம் எடுத்த
படம் வைக்கிறானா அவன் அப்படிதான் திங்க் பண்ணுவான். ரஜினிகாந்த் மாதிரி வரணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி வரணும்டா, அப்படிதான் இவங்களுக்கு முதல் திங்கிங்கே இருக்கும். கரெக்ட். நல்ல சினிமா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தானே எடுக்கிறான் அப்படின்னா அவன் யோசனை வேற மாதிரி இருக்கும். படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். என்னன்றது தெளிவா தெரியாத ஆட்கள் இருக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அவன் பார்த்த சினிமா தெரியுது அப்படிங்கும் போது அவங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு பாத்திருக்கே. சரியா சரி, ஒரு படம் சிறப்பு சிறப்பு. நான் அந்த ரிவ்யூ முடிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய் பாய். பார்த்தீங்களா ஸோ எப்படி சொன்னது கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதை வந்து இன்டெப்த்தாக நீங்கள் யோசித்து பார்க்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால், ஸோ டெலகிராம் லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த படத்துடைய லிங்க்கை உள்ளே போட்டு வச்சுருக்கலாம், போட்டு வச்சிடலாம். ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.